ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் திருட்டு கேஸை போட்டு நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவன் தான் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓல்டு ஹோமில் போய் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்ம அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் டைமில் சிசிடிவி ரூமுக்கு அப்படியே வந்து சீக்கிரட்டாக அப்படியே ஒளிஞ்சு போய் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க, தவந்து போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு உருவம் வந்து தவந்துக்கிட்டே வந்து அவங்கள வந்து முட்டும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் வந்திருப்பார். அவரும் வந்து சீக்கிரட்டாக அந்த ரூமுக்கு வந்திருப்பார். அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து, அப்பாடா ஏண்டா என்னை பயமுறுத்தி சாவடிக்கிறதுக்குனே வருவீங்களாடா இப்படி இருட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஜூன் என்ன சொல்வார்னா, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன், அப்போ தானே நம்ம கிமியாவில் வந்து தப்பு பண்ண நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜூன் வந்துட்டு, உனக்குலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையே, இந்த ராத்திரியில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, நம்ம பிரின்சி கையில் சிக்னின்னா உன்னை வந்து எப்படா ஸ்கூல் விட்டு அனுப்பலான் ரெடி ஆகிட்டு இருக்க, உனக்குலாம் பயமே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்பார். நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போவா சிசிடிவி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜூன் வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து எல்லாத்தையும் அந்த டேட்டில் இருக்க எல்லா வீடியோமே வந்து டக்குன்னு அவரோட பென்ட்ரைவ்க்கு வந்து காப்பி பண்ணிக்குவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் வந்துருவாங்க, ரூம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோ வந்து உள்ளே லாக் பண்ணி இருந்திருப்பாங்க, என்னடா அப்படின்னு சொல்லி இன்னொரு செக்யூரிட்டி வந்து கேட்பார். இவங்க ரெண்டு பேருமே அதை கவனிச்சிருவாங்க. உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இன்னொரு செக்யூரிட்டி இருந்துட்டு, நான் போய் கீ வாங்கிட்டு வரேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இங்கே எது ரெண்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம ஹீரோ தான் இருந்துட்டு பென்ட்ரைவ் வந்து நீ எடுத்துக்கிட்டு நீ வந்து ஒளிஞ்சுக்கோ, நான் போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிறேன், எப்போவுமே நான் ஸ்கூலில் பிரச்சனை பண்ணுவேன், என்னை வந்து அதனால பெருசாக ஒன்று கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. பட் ஜூன் வந்து விடமாட்டார், நீ ஏன் எப்போவுமே பிரச்சனையிலே போய் மாட்டிக்கிட்டு இருக்க, நீ இருந்த தடவை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஐயோ வேண்டாம், அதை வச்சு உனக்கு தான் வந்து ஹேண்டில் பண்ண தெரியும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து டோரை வந்து அங்கே சாவி போட்டு அன்லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுப்பாங்க போய். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு, சரி உள்ள யாரும் இல்லை போடடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நடந்து வருவாங்க, நல்ல வேலைடா ரெண்டு பேருமே தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ இந்த ஃபுட்டேஜ் எடுத்ததில் வந்து நம்ம கிமியாவில் வந்து நல்லவேன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ அதை பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்புவாங்க. அப்போ நம்ம ஜூன் தான் இருந்துட்டு போக விட மாட்டார், எம்மாடி நீ போயிடுவேன், அப்போ நான் மட்டும் எப்படி விடிய விடிய உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, நான் எனக்கு வந்து டயர்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவ்வளோ வீடியோஸ் நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டேலேருந்து ரெண்டு பேருமே பாதி பாதி வீடியோஸ் வந்து பிரிச்சுப்பாங்க, ஹீரோயின் பாதி ஜூன் பாதி அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொருத்தராக வந்து வீடியோஸ் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ரிசல்ட், மிட் டர்ம் எக்ஸாமோட ரிசல்ட் வேறு வெளியிட்டுருவாங்க. எல்லோரும் ரொம்ப பயங்கர ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சூவாவும் ஓடி வந்து பார்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா நம்ம சூவா தான் ஃபஸ்ட் ப்ளேஸாக இருந்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கிம்மியால் இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் ப்ளேஸ் தான் கிரேடு வந்து அப்கிரேட் ஆகும், ஃபஸ்ட் ப்ளேஸில் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சூவா முகத்தில் வந்து லைட்டாக ஒரு சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து லஞ்சுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு பொண்ணு தானே, அப்புறம் ஏன் அம்மா கிட்ட வந்து இவ்வளோ நாள் திட்டு வாங்கிட்டு இருந்தேன், நீ இப்படியே படிச்சிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. சூவாவும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு தெரியாது, நம்ம பொண்ணு ப்ராடு வேலை பண்ணி தான் அவனை வந்து வெளியே துரத்திருக்கா அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அவங்க அம்மாவே அந்த வேலையை தான் பார்க்குறவங்க. ஒரு கிஃப்ட் வேறு கொடுப்பாங்க நம்ம சூவாக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே நம்ம சூவாக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும், அம்மா செம்ம அழகாக இருக்குமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க, இதே மாதிரியே எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரியா அம்மா நிறைய உனக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து சரிம்மா கண்டிப்பாக நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக இருக்கும், டாமட்ரி வந்திருப்பாங்க, அப்போ அந்த ஹேண்ட்பேக் வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம ரூம்மேட்ஸ் இருக்காங்களே ஜேவும் அப்புறம் இன்னொரு பொண்ணு, அவங்க ரெண்டு பேருமே பார்த்துருவாங்க. வாவ் செமையாக இருக்கும் இந்த ஹேண்ட்பேக், ரொம்ப லிமிடெட் எடிஷனாக இருந்திருக்கும் அது, இது இவ்வளோ பெரிய லிமிடெட் எடிஷன் உங்கள் அம்மா உனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க, டிசைனர் பேக் வேறு, உங்கள் அம்மா உண்மையாலுமே பெரிய ஆள் தான் போ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீ ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன்னு உங்கள் அம்மா இதை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் இதானே லாஸ்ட் டைம் நீ ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குறது, கிமியால் திரும்பி வந்துட்டானா மறுபடியும் நீ வந்து செகண்டுக்கு போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சூவாக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறீங்க நீ கிமியால் வந்து திரும்பி வரப்போறானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் உனக்கு வந்து விஷயமே தெரியாதா, நம்ம எந்து வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை பொறுத்த வரைக்கும் கிமியால் வந்து ரொம்ப இன்னசென்ட், அவனை வந்து யாரோ ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம சூவாக்கு வந்து பயங்கரமாக பக்குன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வேக வேகமாக அவங்க எந்த இடத்துல பென்ட்ரைவ் திருந்தாங்களோ அந்த இடத்துல போய் நின்று பார்ப்பாங்க, ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சூவாவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே ஒரு சிசிடிவி கேமரா வந்து மேலே இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கு திரும்பி வருவாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வேறு வந்து நம்ம ஜூன் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நாளைக்கு நான் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன், எப்பாடுபட்டாவது நம்ம கிமியால் வந்து இன்னசென்ட்டுன்னு சொல்லி நான் எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம சூவாக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும், யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த
கடைசி ரேங்க் பையன் தான் அனுப்பிச்சிருந்திருப்பான். என்ன அனுப்பிச்சிருப்பான்னா, பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் எனது அருமை தோழி எந்துவுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த பென்ட்ரைவ் திருட்டு போன அந்த நாளில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நான் தான் அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரெண்டு பேர்த்தையும் ஜாலியாக எடுத்திருந்திருப்பான் இல்லையா, அந்த வீடியோ அனுப்பிச்சிருப்பான். ஹீரோயினும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நம்ம கண்ணாடி போட்ட டீச்சர் வந்து நிற்கிறது வந்து தெளிவாக தெரியும். அப்போ அவர் பேக்கில் தான் ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த பேக்கில் வந்து பென்ட்ரைவும் இருந்திருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மியால் வந்து ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோவாக இருந்திருக்கும். அதனால் அப்போ அவங்க பேக்கில் வந்து அந்த பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்றது வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே பயங்கர ஷாக்கிங்காக, நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜே கூட கேட்பாங்க, என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது கிம்மியாலோட வந்து இன்னசென்ட் ப்ரூஃப் பண்ணுற அந்த எவிடன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சூவாக்கு வந்து அதை கேட்டோடனே பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். உடனே அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம ஜூன் கிட்ட தான் போயிருந்திருப்பாங்க. ஜூனும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். ஆக்சுவலாக கிம்மியால் வந்து ஸ்டாஃப் ரூமில் பார்த்ததா அந்த டீச்சர் சொன்ன டைம் வந்து லஞ்ச் பீரியட் 12:00 இருந்திருக்கும். பட் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆன டைமே வந்து பார்த்தீங்கன்னா 12:58, அதாவது கிட்டத்தட்ட 1:00 தான் வந்து வீடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த 1:00 வரைக்கும் நம்ம டீச்சர் கிட்ட தான் வந்து அந்த பென்ட்ரைவ் இருக்குது, கிம்மியால் வந்து அதை அப்படினா எடுக்கல அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ப்ரூஃபாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோலேயே வந்து அந்த டீச்சரும் அங்கேருந்து கிளம்பி போகிறது வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ கேன்டீன்லேருந்து கிம்மியாலுக்கு கிம்மியாலனா வீடியோவில் இருப்பான், பட் டீச்சர் அங்கேருந்து போயிருப்பார். ஸோ கேன்டீன்லேருந்துமே டீச்சர் தான் முன்னாடி போயிருந்திருப்பார், கிம்மியால் அப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருந்தார் அப்படிங்கிறது வந்து ப்ரூஃபாக இருந்திருக்கும். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம கிம்மியால் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கிம்மியால் கிட்ட முதலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து வேகமாக ஃபோன் எடுப்பார். பட் நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு வேணாண்டா இந்த மாதிரி சர்ப்ரைசிங்கான விஷயத்தையெல்லாம் வந்து நேரில் போய் சொல்லணும், இன்றைக்கி நைட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுவாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துப்பார். அதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சீக்கிரட்டாக மெதுவாக சைலண்ட்டாக வெளியே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா காமன் ரூமில் நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலோட வார்டன் வந்து உட்காந்துக்கிறத கவனிச்சிருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஜூனும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாமல் இறங்கி வந்துகிட்டு இருப்பார். இவங்க வந்து ஜூனை வேற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அதனால் வேகமாக அவனை போய் ஜூனை போய் இழுத்துட்டு வருவாங்க. இழுக்கிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனும் ஒரு இடத்துல விழுந்துருவார், விழுந்து அடியும் பட்டுரும். அதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்து அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, காலில் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் வந்து ரெண்டு பேர்த்தையுமே கண்டுபிடிச்சிருவார். என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ற மாதிரி கேட்பார். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு வணக்கம் டீச்சர் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ கட்டுறாங்க. அவர் வந்து நைட்டில் பெட்டில் படுத்துட்டு புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு மெசேஜ் வரும், என்னென்னு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஒரு செல்ஃபி அனுப்பிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பார்க்கலாம்னு வந்தோண்டா, ஆனால் பனிஷ்மெண்ட்டு சுத்தமாக வார்டன் கிட்ட மாட்டி இப்போ பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். இந்த ரெண்டு பைத்தியமும் என்ன பண்ணிகிட்ருக்குனே தெரியலனா இல்லாமல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வார்டன் வந்து செமையாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். ரெண்டு பேருமே காதில் வந்து கை வச்சுட்டு நடந்து போகணும், அதாவது உட்காந்த மேனிக்கே நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சாரி சொல்லிக்கிட்டே போவாங்க ஜூன் கிட்ட. சாரிடா, இதுவும் என்னோட தப்பு தான், நான் வந்து பேசாமல் அவனுக்கு வந்து ஃபோன்லேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், நேரில் போனான்னு பெரிய டேஷ் மாதிரி நான் வந்து ஐடியா வேறு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. அவருக்கு வந்து சிரிப்பாக வரும், சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜூன் வந்து ரூமில் வந்து குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காருப்பார். அப்போ வந்து ஃபோனில் வந்து இவங்க ரெண்டு பேர் எடுத்த செல்ஃபி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்து முடிச்சுட்டு அவங்க கையில் வந்து அடிபட்டுருந்துருக்குள்ளே அங்கே கீழே வந்து அதுக்கு வந்து அதை பார்த்துட்டு அதை எதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொடுத்த மருந்துலாம் அவர்கிட்ட இருந்திருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஜூனுக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருந்துட்டுருக்கும். அதாவது அவங்க அந்த மெடிசன் கொடுத்தப்பருந்தே வந்து அவருக்கு ஒரு க்ரஷ் இருந்துட்டுருக்கும். பட் அதை வந்து வெளிக்க அமைச்சிக்க மாட்டார். இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா லாண்ட்ரி ரூமில் உட்காந்து நம்ம ஹீரோ கூட நல்லா அரட்டை அடித்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து என்னால் தானே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிது சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒன்று கிடையாது, பனிஷ்மெண்ட் பாயிண்ட்லாம் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ தானே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, அட்லீஸ்ட் நீ வந்து இன்னசென்ட்டை நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்வார், எனக்கு என்னமோ இது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். நம்ம ஹீரோனுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடும், என்னடா சொல்கிற உயிரை பணைய வச்சு எடுத்ததுல அதெல்லாம் எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக நீ வச்சிருக்க இந்த எவிடன்ஸை வச்சு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் அந்த பென்ட்ரைவை திருடலை அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் பண்ணலாம், பட் அதுக்கப்புறமும் நான் திருடலை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து ஐடியா இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்பார். நம்ம ஹீரோனுக்கு வந்து அப்போ தான் புரியும், அட ஆமாம் நான் இதை எப்படி யோசிக்காமல் விட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்து இதை திருடலை அப்படிங்கிறதுக்கு நான் என்கிட்ட ப்ரூஃபே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிம்மி எழுந்துட்டு கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோனுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஆரம்பிக்கும், ஆஹா பரவாயில்லையே பழைய கிம்மியால் வந்து ஃபார்முக்கு வர்றப்போல எப்போ போல உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக என்னோட பிரெயினுக்கு வந்து இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான், ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். என்னை வந்து ரொம்ப முழுசாக நம்மளதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோன் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற கிம்மியால் வந்து நம்பாமல் ஒரு மனுஷனாக ஒரு கிம்மியால்னா இப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீ வந்து முழு மனசாக நம்பினில்ல, அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நீ வந்து ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள வந்து என்ன ஒரு தடங்கள் வந்தாலும் மனசார வந்து அவங்கள நம்புவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினும் அதை வந்து அப்படியே சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கிம்மியால் ஸ்கூலுக்கே வந்துடுவார். நான் போய் பார்த்துட்டு வரேன் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்ல போவார். அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் நம்ம கோச்சு கிம்மியால் டீச்சர் பிரின்ஸிபல் எல்லாருமே அங்கே உட்காந்துருப்பாங்க. கிம்மியால் அந்த எவிடன்ஸ் வந்து பிரின்ஸிபல் கிட்ட கொடுப்பாரு, பார்ப்பாங்க ரெண்டு பேருமே. அந்த கண்ணாடி போட்ட டீச்சரும் பிரின்ஸிபலும் தான் பார்ப்பாங்க.
இருப்பாங்க. பிரின்ஸிபலுக்கு தான் பயங்கர கோவம் வந்துட்டு என்னடா இப்படி சொதப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ சரி சரி நான் ஒத்துக்கிறேன், அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் அந்த பென்ட்ரைவ் என் கிட்ட தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நீ திருடி இருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்பாடா இப்போயாவது கொஞ்சம் மியூலை யூஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் ஒரு மணி வரைக்கும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அப்போ நீங்கள் வந்து எப்போ உங்களோட பென்ட்ரைவ் காணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து அந்த ஃபிஃப்த் பீரியடில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி போல தாண்டா கண்டுபிடிச்சேன் எனக்கு என்கிட்ட பென்ட்ரைவ் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன சொல்வாங்க, சார் கிளாஸே வந்து 155 தான் முடியும், 5 மினிட்ஸ் தானே பிரேக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாங்க. அப்போ நீங்கள் சொன்ன டைம் வந்து 5 மினிட்ஸ் தான் இடையில இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. நம்ம கிமியால் வந்து அதை கரெக்டாக கிளாச் பண்ணிடுவார். அதுதான் சார் கரெக்டு, ஒரு மணிக்கு நான் வந்து ஸ்டோரில் இருக்கேன், ரெண்டு பேருமே அதாவது 12:55 ரெண்டு பேருமே ஸ்டோரில் இருக்கோம். சார் வந்து எனக்கு முன்னாடியே அந்த பென்ட்ரைவையும் கையில் எடுத்துக்கிட்டே கிளாஸ்க்கு கிளம்பிட்டார், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே கிளாஸ்க்கு வரோம். ஸோ அந்த இடத்துல நான் வந்து திருடலைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வீடியோலேயே. அப்புறம் 1:00 1:55 வரைக்கும் கரெக்டாக கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ உங்கள் பேக் எங்கே சார் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. சார் இருந்துட்டு என்னோட டெஸ்கில் அடியில் தான்டா வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிளாஸில் அவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த டைத்தில் நான் வந்து இத்தனை பேர் முன்னாடி வந்து உங்கள் டெஸ்கில் இருந்து நான் அந்த பென்ட்ரைவ் எடுத்துருப்பேன் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாரு. அப்போ அந்த டீச்சர் இருந்துக்கிட்டு, ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா அந்த 5 நிமிஷம் கேப்பில் நீ திருடி இருப்பேன்னு என்னடா நிச்சயம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாரு. அதுக்கும் நம்ம ஹீரோ வந்து பதில் வச்சுருந்துருப்பாரு, எனக்கு தெரியும் சார் நீங்கள் வந்து எப்போவுமே கிளாஸ் முடிஞ்சவொடனே டயத்துக்குள்ளே வருவீங்க, டயத்துக்கு வெளியே போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் நான் டயத்துக்கு வெளியே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். கரெக்டாக நான் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கிளப் ரூமில் வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு, கோச் தான் என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க, அதாவது சியர் லீடிங் பாய்ஸ் எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கும் அந்த 5 மினிட்ஸ் கேப்பில், நான் வந்து கோச் கூட தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். கரெக்டாக ஹீரோ அங்கே தான் இருந்திருப்பார், கோச்சும் பக்கத்தில் வந்து சொல்லிடுவாங்க, ஆமாம் அந்த டைத்துலேயும் என் கூட இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ நீங்களே சொல்லுங்கள் பிரின்ஸிபல் மேடம், நான் வந்து திருடி இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். பிரின்ஸிபல்க்கே ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் ஆயிரும், ஆனால் அந்த யூஎஸ்பி எப்படி பாவோம் பேக்குக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன படிக்கிற வரணும், டக்குன்னு அவரோட வாட்சை கழட்டி நம்ம கண்ணாடி போட்ட டீச்சர் இருக்காருலையே அவரோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு, இப்போ நீங்கள் அதை என்னோட வாட்சை திருடிட்டீங்கன்னு அவங்களை சொல்லட்டா டீச்சர் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஐயோ நான் எப்போ இதை திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டக்குன்னு அந்த வாட்ச் எடுத்து வெளியே வச்சிருவார். எல்லாருக்குமே அப்போ தான் புரிய வரும், இப்போ உங்கள் எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் என்ன சொல்வார், நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரலாம் தானே பிரின்ஸிபல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, அவர் வந்து இன்னசென்ட் ப்ரூஃப் பண்ணிட்டாரு, அதனால் அவரை வந்து ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. உடனே வந்து அவரும் வந்து பேக்லாம் எடுத்து மாட்டிட்டு கிளாஸ்க்கு வருவார். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ரெண்டு மூணு பசங்க வேறு பக்கத்தில் ஓடி போய் டெய்லி இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுடா, ஒரு வழியை நீ ஸ்கூலுக்கு வந்துடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஏன்னா எல்லாருமே அவர் புதுவுக்கு பின்னாடி திட்டினவனுங்க. நம்ம ஹீரோக்கு தான் எல்லாரை பற்றி நல்லாவே தெரியும்டா, கவலைப்பட்டீங்களாடா செல்லங்களா, நீங்களாம் என்ன கவலைப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, அப்பாடா இவன் வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டா இனிமேல் நம்ம ரேங்க் வந்து ஒரு படி மேலே ஏறும்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பீங்க, இல்லை இப்போ நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை கவலைப்பட்டிருப்பீங்க, மறுபடியும் நம்ம மார்க்கெலாம் குறையுமேனு சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க, அதானே உங்களை பற்றியில் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாரு. கரெக்டாக நம்ம சூவமும் அப்போ தான் கிளாஸ் ரூமில் வருவாங்க, வரும்போதே கிம்யால் உள்ள உட்காந்துக்கிறத வந்து கவனிச்சிருவாங்க. இப்போ மற்ற பொண்ணுங்கள்லாம் கேட்பாங்க, கிம்யால் எப்போவுமே எக்ஸாமுக்கு முன்னாடி உன்னோட நோட்ஸை வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுப்பேன், இனிமேலும் கொடுப்பா தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சத்தியமாக எப்போவும் போல் கொடுப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு வந்து பீப்புள்ஸை வந்து பின்னாடி தள்ளுறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டேன்ல நீ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். எல்லாரும் வந்து என்ன பண்ண போகிறானோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம பிரின்ஸிபலுக்கு தான் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கும், டே சும்மாவே அவன் வந்து என்னை வந்து கடுப்பேற்றிக்கிட்டே தான் இருப்பான், இப்போ வந்து அவன் மேலே பொய்யான ஒரு பழியை போட்டு அவனை வந்து ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிருக்கோம், வேற அவனுக்கே தெரிஞ்சு போய் ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ஃபுல்லாக அப்படியே எனர்ஜியோட மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கான், நீ என்னென்ன பண்ண போகிறானோ தெரியலடா, இந்த இடம் விடவே கூடாது, அவன் வந்து ஸ்கூலுக்குள்ளே இருந்தானே நமக்கு அவன் கிராஜுவேட் ஆகி போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெய்லியும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், அவன் கிட்ட மட்டும் தோற்று போகவே கூடாது, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஓகே மேடம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்கே வந்து கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் சொல்லிடுவார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம கிம்யாவில் வந்து பொய்யான ஒரு பழியை போட்டு யாரோ வேணும்னே வந்து அவர் ஸ்கூல் விட்டு போகணும் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க, பட் அவன் வந்து இன்னசென்ட் ப்ரூஃப் ஆகி திரும்பி வந்துட்டான், பட் கவலையப்படாதீங்க நம்ம ஸ்கூல் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சூவாக தான் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருப்பாங்க, பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேக்கு கிளப்பில் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, கிம்யால் வேறு திரும்பி வந்திருப்பார்ல, எல்லாம் நம்ம ரியல் கிங்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேக்கோ நீ பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ திரும்பி வந்துட்டடா ஆனால் அவனோட எக்ஸாம்ஸ் எல்லாம் விட்டு போன எக்ஸாம்ஸ்லாம் மறுபடியும் எழுத விடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஜூன் வந்துட்டு அவன் எழுதித்தான் ஆனால் நம்ம ஸ்கூல் வந்து அதுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல வேலை நீ மறுபடியும் எக்ஸாம் எழுதுனானே எங்களோட ரேங்க் இப்போ தான் ஒரு ரேங்க் கூடி இருக்கும், மறுபடியும் அதெல்லாம் கீழே இறங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் கவலை இல்லை என்ன, உங்களை தவிர இங்கே நிறைய பேர் கவலையாக தான் உட்காந்துருக்கு, ஏன்னா சூவாவும் உள்ள தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம கிமியாலுக்கு வந்து முன்னாடி இருந்தே சூவா மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும், இங்கே நிறைய பேர் கவலையாக தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க உங்கள் மார்க் ஒரு தடவை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கும் நம்பர் ஒன் வந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சூவாவும் எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரட்டாக வழக்கம் போல் ஸ்கூலுக்கு பின்னாடி நின்று இந்த கன்சல்டன்ட் இருந்து வந்து ஃபோன் போட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து அவன் மறுபடியும் எக்ஸாம் எழுத போகிறானாமே அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கே அவங்க வந்து அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, சூவாவோட அம்மா கிட்ட. சூவாவோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், என்னது அவன் திரும்பி வந்துட்டான், அந்த எக்ஸாம் எழுதுனானா என் பொண்ணு வந்து மறுபடியும் 2வது ரேங்க் போயிடுவாள்,
இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த கன்சல்டன்ட் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசிட்டேன், அந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால கவலைப்படாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சரி, இதை மட்டும் நடந்துக்க விட்டுறவே கூடாது, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சுவோட அம்மாவும் சொல்லிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிம்மியால் கூப்பிட்டு பிரின்ஸிபல் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, அந்த மாதிரிலாம் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம கிம்மியால் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப மோசம் மேடம், இப்போ நான் அந்த எக்ஸாமோட மார்க் சேரல அப்படின்னு என்னோட ஃபைனல் எக்ஸாம்ஸில் வந்து மார்க் ரொம்ப குறையும், அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எங்களால் என்னப்பா பண்ண முடியும், இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து இப்படி ஒரு வேலை பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சதே கிடையாது, பட் இருந்தாலும் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடந்து அதோட ரிசல்ட்டும் வெளியாயிடுச்சு, இப்போ போய் நான் வந்து உனக்கு எக்ஸாம் கொடுத்து நீ ஃபஸ்ட் மார்க் வந்து எல்லாரோட மார்க்கும் வந்து மறுபடியும் மாறிச்சுன்னா எல்லாருமே ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை, நீங்களாம் என் மேலே ஒரு பொய் பழி போட்டு இப்போ என்னை எக்ஸாமும் எழுதுவிடாம பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு வந்து நான் வேறு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபலும் சொல்லுவாங்க. இதை தவிர வேறு என்ன வழி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரும் கேட்பார். ஏதோ ஒரு வழி இருக்கும், ஆனால் இது வந்து பாசிபிளே கிடையாது, இது வந்து ஸ்கூல் ஓ இஷ்டத்துக்குள்ள ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இங்கே எங்களோட ரூல்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். அடுத்த 10 நிமிஷத்துலேயே நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு அப்படியே பயங்கரமாக வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்துருவார். வந்து கேட்பார் பிரின்ஸிபல் கிட்டே, என் பையனை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பார். ஆமாம் சார், நாங்கள் வந்து முன்னாடி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல, நிறைய பேர் வந்து அப்புறம் மார்க் மாறிச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசின மாதிரியே தான் அவங்க அப்பையும் பேசுவாங்க. அவங்க அப்பாவும் ஒத்துக்குவார், கண்டிப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அவங்களோட மனசையும் நம்ம வந்து பொறுப்பில் எடுத்துக்கணும், பட் நான் வந்து உங்களை வந்து ஆள்மாறாட்டம் பண்ணுங்கள், தப்பு பண்ணுங்க நான் எதுவுமே சொல்லலையே, நீங்கள் பண்ண தப்பை வந்து சரி பண்ணிக்கோங்க, என் பையனை எக்ஸாம் எழுத வைங்கன்னு மட்டும் தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக வந்து லெசன் எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, உங்கள் அப்பா இப்படி தாண்டா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால் பயங்கர தெளிவாக கன்ஃபியூஷனே இல்லாமல் அவங்க அப்பா வந்திருப்பாரு. இல்லை மேடம் எப்படியாவது எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார், அவங்களும் வந்து பாசிபிள் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாது, சரி நீங்கள் வந்து என் பையனை எக்ஸாம் எழுத விட மாட்டேறீங்க, அதுக்கு மேலே எனக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை, உங்கள் மேலே வந்து நான் லீகலாக ஆக்ஷன் எடுத்தாகணும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வக்கீலை பார்ப்பாரு. அந்த வக்கீல் வந்து சாரி மேடம், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசி அவர் பேசியும் வந்து நீங்கள் வந்து அது கண்டுக்கவே கிடையாது, பட் நாங்கள் வந்து லீகலாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிஃபேமேஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு பையன் மேலே வந்து பொய்யான குற்றச்சாட்டை போட்டு அவனை வந்து ஸ்கூலில் விட்டு வெளியனுப்பிச்சிருப்பீங்க, அது வந்து ஒரு குற்றம். அதுக்கப்புறம் அந்த பையன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை எக்ஸாம் எழுத விடாமல் நீங்கள் வந்து தடுத்துட்டு இருக்கீங்க, அது வந்து ரெண்டு குற்றம். இப்போதைக்கு உங்கள் மேலே பெருசாக ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு, அதனால சிம்பிளாக இந்த ரெண்டு கேஸ் மட்டும் போடுறோம், இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் அது மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய கேஸ் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாமல் டக்குன்னு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருவாங்க. நம்ம பிரின்ஸிபலுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, பக்கத்தில் கண்ணாடி போட்டு டீச்சர் இருப்பார், அவர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாயை எல்லாமே உன்னால தான்டா, நீ பண்ணின பிரச்சனை தான்டா இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்படின்னா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.